அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் ஏகாதசி ஏகாதசி என்று பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு துளசி மாலை பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது வராகியம்மன் வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வராகியம்மன் வந்து பெருமாளுக்கு உதவிய உதவியது வராகியம்மன் அது எப்படி அப்படின்னா வராக ரூபமாக பெருமாள் வந்து அவதாரத்தில் இருந்தபோது அந்த அவதாரத்தில் உலகத்தை தாங்கி கொண்டிருக்கும்போது வராகியம்மன் தான் உதவி செய்ததாக அப்படிங்கிறது கதையில் சொல்லப்பட்டிருக்கு நிறைய கதையில் அதனால் வந்து அந் அப்படிப்பட்ட பெருமாள் பெருமாள் யாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் பெருமாள் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுக்கு உதவியது வராகியம்மன் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுக்கு உதவியது வராகியம்மன் அந்த வராகியம்மன் வந்து அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியமும் பலமும் செல்வ செழிப்பும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் வராகிமன் வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகிமனுக்கு துளசி மாலை இன்றைய நாள் அணிவிப்பது ரொம்ப சிறப்பு இன்றைய நாள் பெருமாளையும் வணங்கணும் வராகிமனையும் வணங்கணும் ரொம்ப நல்லது புதன்கிழமை நமக்கு வந்து பெருமாளுக்கு உரிய நாள் இன்றைய நாள் பெருமானை வணங்கும் போது நமக்கு மகாலட்சுமி கடலட்சுமி கூட சேர்ந்து வரும் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா என்று தெரியல புதன் கிழமை பணம் செல்வம் பொன் பொருள் என்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் ஏகாதசி இருப்பதனால் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கும் வராகியம்மன் படத்திற்கும் துளசி மாலை அணிவிக்கலாம் அல்லது ஏலக்காய் மாலை அணிவிக்கலாம் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதேபோல் வராகியம்மன் படத்திற்கும் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது துளசியால் வராகியம்மனையும் பெருமாளையும் நம்ம அர்ச்சனை செய்து கொள்ளலாம் வராகிமனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் ஐ ஸ்ரீ வராக ரூபம் நமக வராக ரூபம் நமக அந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை தாய் வந்து வராக ரூபம் ரொம்ப பவர்ஃபுல்லான தாய் அந்த தாயை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைத்து கொள்ளலாம் பால் நாட்டு சர்க்கரை தேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் பழங்கள் முடிந்த வைங்க அல்லது தண்ணீர் பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணீர் விட்டு அதில் வந்து இலை போட்டால் கூட போ எளிமையான முறையில் வழிபாடு செய்து கொண்டு போகலாம் வராகிமன் அருளும் பெருமாளுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த நேரம் வந்து நீங்கள் வந்து இன்றைய நாள் மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பான நேரம் இன்று நாள் வந்து ஏகாதசி தவறவிட வேண்டாம் மகாலட்சுமி கடாட்சமும் வராக ரூபம் அம்மனோட ஆசையும் பெருமானோடைய ஆசீர்வாதம் நம்மளை சிறப்பாக வாழ வைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வராகிமன் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வராகிமன் பற்றிய தகவலும் பூஜைகள் பற்றி பார்க்கலாம்